ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சனா ஃபேஷன். இன்றைக்கி நம்ம சனா ஃபேஷனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஒரு கோதுமை முருங்கைக்கீரை ரொட்டி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் ஒரு பவுல், பெரிய பவுலை எடுத்துக்கோங்க. அதில் கோதுமை மாவு எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாலு கரண்டி போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை தோட்டத்திலே இருந்தது, அதே மாதிரி ஒரு ரெண்டு கொத்து எடுத்து உருவி போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகா ஸ்லைஸாக கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுக்கோங்க. இது கூட காஞ்ச மிளகா போட்டாலும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு பக்காவாக. நெக்ஸ்ட்டு சோம்பு கொஞ்சம் நுணுக்கிக்கோங்க, தேவையான அளவு நெய் சுப்பு போட்டு நம்ம அந்த மாவோட முதல்ல பிசைஞ்சிக்கலாம் வெறும் மாவுலே. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி விட்டுருங்க. இது இந்த குட்டி பொண்ணு தாங்க, என் சின்ன பொண்ணு. பக்கத்தில் மாவு பிசையவே விடலைங்க, ஒரே அட்டகாசம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி ஊற்றி பாருங்கள். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பத மாதிரியே தான் பிசையணும், தண்ணி நிறையா போயிடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சிக்கோங்க, நல்லா டைட்டாக பிசைஞ்சி. கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும், கையில் ஒட்டினது எல்லாமே வந்துடும். எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபைனலாக நல்லா ஒரு டைட்டாக பிசைஞ்சி நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. எனக்கு இப்போ தான் கொத்தமல்லி தழை வந்தது, கொத்தமல்லி தழை போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை வேண்டாம், நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க, ரொம்ப ஹெல்த்து தான், கண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து இது நல்லா ஊறட்டுங்க, ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் வந்து இந்த ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். நல்லா ஊறட்டும், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஊறட்டுங்க, இது இங்கே பாருங்கள், என் பொண்ணு எடுத்து பிச்சு சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஷைடிஸ் வந்து புதினா சட்னி தாங்க செய்கிறேன். நான் ஏற்கனவே வெங்காயம் கட் பண்ணி, ஒன்றுமே இல்லை, எண்ணெய் ஊற்றி 3 வெங்காயம், 5 காஞ்ச மிளகாய். இது கூட பச்சை மிளகா போட்டால் ஒரு டேஸ்ட் வரும், காஞ்ச மிளகா போட்டு செஞ்சு பாருங்கள், அது ஒரு டேஸ்ட் வரும், ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். தக்காளி 1-3 போட்டு அதையும் நல்லா வணக்கிட்டேன். புதினா தழை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இந்தாண்டா தோசை ஊற்றியாச்சிங்க, நைட் டின்னருக்கு தான் செஞ்சேன், ரெடி ஆகிடுச்சி. நான் வந்து அடுத்தது சப்பாத்தி, அந்த ஊற வச்சேன் இல்லைங்களா ரொட்டி, அதுதான் இப்போ நான் பிசைஞ்சி போட போகிறேன். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதம் மாதிரியே உருண்டிக்கோங்க. கீழே எண்ணெயை கொஞ்சம் தேய்ச்சி நல்லா நம்ம அந்த பிளேஸ் வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க, தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பூரிக்கட்டை இருந்ததுனாலும் ஓகே, என்கிட்ட பூரிக்கட்டை இருக்குது, இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே இப்படி தான் சப்பாத்தி பூரி எது போட்டாலுமே இப்படி தான் நான் தேய்ச்சிக்கிறது. நல்லா பொறுமையாக இந்த மாதிரி ஒட்டாத மாதிரி நல்லா திருப்பி திருப்பி ஒரே ஈவனாக தேய்ச்சிக்கோங்க, பொறுமையாக. ஏன்னா வெங்காயம் முருங்கைக்கீரைலாம் போட்டனால கொஞ்சம் அப்படியே எடுக்கிறப்ப பிஞ்சிரும், அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே ஓரளவுக்கு நார்மலாக ரொம்ப தின்னாக இல்லாமல் திக்காகவே தேய்ங்க. அடுத்தது கால் தோசைக்கல் வந்து காஞ்சிடுச்சு, நான் எண்ணெய் அதில் ஊற்றி இப்போ அந்த ரொட்டியை போட போகிறேன். போட்டுட்டு நல்லா பொறுமையாக சிம்மிலே வச்சு வேக விடுங்க, எண்ணெய் மேலே ஊற்றி நல்லா இது பண்ணிக்கோங்க. அது வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நான் இன்னொரு ரொட்டியும் போட்டுட்டு தேய்க்கிறேன். சூப்பர் ஹெல்த்தியான ரொட்டிங்க இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் வித்தியாசமான இந்த பீட்ரூட் சப்பாத்தி, கேரட் சப்பாத்திலாம் வரும். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சி ரொட்டி, சூப்பரான கோதுமை முருங்கைக்கீரை ரொட்டி ரெடி, செம ஹெல்த்துங்க, நல்லா வந்து ரத்தம் ஊறுங்க. முருங்கைக்கீரை வீட்டில் எப்பயுமே ஒரு மரம் வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் இப்போ செடி முருங்கையே வருது. நம்ம ஒரு சின்ன ஒரு பேஸ்கட்டு, நம்ம துணி துவைக்கிற பேஸ்கட் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதில் கூடி வச்சு போட்டு ஒரு சும்மா அந்த மாதிரி அடை தோசை சப்பாத்தி இந்த மாதிரி ரொட்டி செய்கிறப்ப போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் சட்னி அரைச்சி தாளிச்சி ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஓகே, தேங்க்யூ.